நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமினி நாமினே. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்திய தேசத்தாரி. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சோ மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் இன்னைக்கு வருகை தந்திருக்கும் எல்லா பக்தர்களையும் இந்த வராக லீலையினுடைய தொடர் சொற்பொழிவுக்கு மிகவும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியை இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகங்களை தொடங்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு யாராவது முதல் தரமாக வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களை மிகவும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். போன வாரம் நடந்த சில முக்கியமான கருத்துக்களை நம்ம வந்து இன்னைக்கு விவாதிக்கலாம். அதற்கு பிறகு நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகங்களை எப்பயும் போல பார்க்கலாம். போன வாரம் நம்ம கேட்டோம் எப்படி மைத்ரேயர் விதுரருடைய கேள்விகள் வந்து மிகவும் அற்புதமான கேள்விகள், அது வந்து பௌதிக தளத்துல இருக்கக்கூடிய கேள்விகள் இல்லை அப்படின்ற கருத்தை ரொம்ப அழகா விளக்குறார். அதனால சொல்றாரு, ஒரு பக்தன் எப்பயுமே பௌதிகமான போரை பத்தியோ பௌதிகமான ஒரு நகைச்சுவையை பத்தியோ எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் அதுல ஆர்வத்தை காமிப்பதில்லை, ஆனா அவன் பகவானுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்பதில் ஆர்வம் கொண்டவனாக இருக்கான் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை வெளிப்படுத்துறார். அதுக்கப்புறம் பிரபுபாதர் சொல்றார், இந்த போர்க்களத்துல நடந்த சம்பவங்களா இருக்கட்டும், இல்ல பகவானுக்கும் அசுரனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சண்டையாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட சண்டைகள்ல கேட்பதின் மூலமாக ஒரு பக்தன் மிகவும் பயனடைகிறான், அது வந்து எந்த ஒரு பகவத் சம்பந்தப்பட்ட லீலையாக இருக்கட்டும் அதனால பயனடைகிறான் அப்படின்ற கருத்தை நம்ம கேட்டோம். பிரபுபாதர் அற்புதமான கருத்தை சொல்றார், யார் ஒருத்தர் இந்த எப்படி விதுரர் ஆர்வத்தோட இந்த கேள்விகளை மைத்ரியர்கிட்டே இருந்து கேட்டு பகவத் சரித்திரத்தை கேட்பதற்கு ஆர்வத்தோட இருக்கு, அப்படிப்பட்ட ஆர்வத்தோட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பிறப்பு இறப்புன்ற சுழற்சிய மிகவும் எளிய முறையில கடக்க முடியும். ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல எஞ்சி இருப்பது இந்த மரணம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கருத்தை மைத்ரேய ரிஷியும் சொல்றார் விதுரர்கிட்ட. சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார், மைத்ரேயர் வந்து உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம் அப்படின்னா, துருவர் மகாராஜ் என்ன பண்றார், மரணத்தின் தலையில காலை வச்சு வைகுண்டத்தை போய் அடையிறார் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்றார் பிரபுபாதர். மேற்கோள் காமிக்கிறார், போன வாரம் நம்ம கேட்டோம் எப்படி கஷ்யபரும் திதியும் இந்த ஒரு குறிப்பிட்ட திதியினுடைய வற்புறத்துக்கு திதி வற்புறுத்தினாங்க கஷ்யபரை. அப்படிப்பட்ட ஒரு வற்புறுத்தல்னால என்ன ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கஷ்யபர் அடிபணிந்தர் திதியினுடைய கோரிக்கைக்கு இணங்க. சோ அப்போ பிரபுபாதர் வந்து மேற்கோள் காமிக்கிறார், தர்மா விருத்தோ பூதேஷு, தர்மத்துக்கு புறம்பாக தர்மத்துக்கு உட்பட்டு காமத்துல ஈடுபடுவது அது நானே அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கீதையில, அது பிரபுபாதர் மேற்கோள் காமிக்கிறார். அப்ப தர்மத்துக்கு புறம்பா ஒருத்தர் காமத்துல ஈடுபடும் பொழுது அது பாவகரமான காரியமாயிட்டு அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம அதை பத்தி அதிகமா பேச போறோம். அப்புறம் இன்னொரு கருத்தை நம்ம கேட்டோம், விதுரருக்கும் கஷ்யபருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது கேட்டோம். விதுரரும் வந்து தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு உட்பட்டார், கஷ்யபர் என்னாச்சு, கஷ்யபருக்கு என்னாச்சு, திதியினுடைய வலுக்கட்டாயத்தின் காரணத்தினால வற்புறத்தில் அவங்க வற்புறுத்தியதின் காரணத்தினால அங்க கஷ்யபர் அடிபணிந்தார். அதற்கு வித்தியாசம் என்னன்றத பிரபுபாதர் விளக்குறார். ஏன்னா விதுரர் வந்து தண்ணில் சுய கட்டுப்பாட்டோட இருந்தார், பகவத் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருந்தார், பகவத் ஸ்மரணையில ஆழ்ந்திருந்தார், அதனால அவரால் இக்கட்டான சூழ்நிலையை கடக்க முடிஞ்சது, துரியோதனன் அவமதிச்சாலும் கூட. ஆனா இந்த இடத்துல கஷ்யபர் அடிபணிந்துட்டார் அப்படின்றது பிரபுபாதர் சொல்றார். ஏன்னா பலஹீனத்தோட இருந்தார், அந்த கருத்துக்களை நம்ம கேட்டோம். பலஹீனமா இருக்கிறதுக்கான காரணத்தினால நம்மளால தர்ம
தர்ம சமூக தர்மத்திலேருந்து நம்ம நிலை குறைந்து போயிடுறோம் அப்படின்றத நம்ம கேட்டோம். அப்புறம் இன்னொரு ஒரு அற்புதமான கருத்தை நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, பாகவதத்துல பல இடங்கள்ல இந்த பௌதிக பந்தத்தின் காரணத்தை பத்தியும் பௌதிக உலகத்தில் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்றத பல இடங்கள்ல பாகவதம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. அது வாஸ்தவமும் கூட பும்சஸ்திரியம் இத்துணி பாவம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய கவர்ச்சி, அந்த கவர்ச்சியே காமம், அந்த காமத்தினுடைய விஸ்தாரங்கள் அதிகமாக இருக்கு. அதே சமயத்துல இந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்லோகத்துல கஷ்யபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மிகப்பெரிய பிரபஞ்சம் சம்சாரம்ன்ற கடல்ல கடக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது வந்து உதவக்கூடியவங்க யார் அப்படின்னா ஒரு நல்ல மனைவி அப்படின்ற ஒரு கருத்து பேசப்படுறது. எப்படி ஒரு பெரிய கப்பல் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு உதவுறதோ, அதே மாதிரி ஒரு தர்மத்தில் தர்மத்தை பின்பற்றக்கூடிய, அது மட்டும் இல்லாம நல்ல கற்பில் சிறந்த ஒரு பெண்மணியை துணைவியாக ஒருத்தர் ஏத்துக்கிறதின் மூலமாக ஒருத்தரால இந்த பவசாகரத்தை கடக்க முடியும் அப்படின்றத ஒரு கருத்தை நம்ம நம்ம கேட்டோம். இன்னைக்கு நம்ம அந்த சூழ்நிலையில இருந்து போன வாரம் நம்ம கேட்டோம். அப்போ திதி பலவிதமான நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க கஷ்யபர் முன்னாடி. கஷ்யபர் என்ன பண்றார், இதெல்லாம் யோசிக்கிறார், எவ்வளவோ சொல்லணும்னு பாக்குறாரு. இருந்தாலும் அவரும் அந்த சமயத்துல ஒரு சஞ்சலத்தின் காரணத்தினால திதிக்கு அடிபணிய போறார். அந்த சூழ்நிலையில இருக்கோம். நம்ம அதுல இருந்து நம்ம தொடங்கலாம். யாமாஹுராத்மனோ யர்தம் ஸ்ரேயஸ் காமஸ்ய மானினி யஸ்யாம் ஸ்வதர்மாத்யஸ்ய புமாஞ்சரதி விஜ்வரஹ. ஓ மரியாதைக்குரியவளே, ஒரு மனைவி மிகவும் உதவிகரமாக இருப்பதினாலேயே அவள் ஒரு ஆடவனின் உடலில் நற்பாதி என்று அழைக்கப்படுகிறாள். காரணம், அவள் அனைத்து மங்கள செயல்களிலும் பங்கு பெறுகிறாள். ஆதலால் ஒரு ஆண் தன் மனைவியிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டு கவலையின்றி வாழ முடியும். ரொம்ப ஒரு அழகான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆண்மகனுடைய சரிபாதி ஒரு பெண் அப்படின்றது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தர்மத்தை சிறந்த வகையில பின்பற்றக்கூடிய ஒரு பெண், தர்மத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண், இவங்க இரண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்வது அதுதான் திருமணம். அந்த திருமண வாழ்க்கையில ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உழைத்திருந்து, இன்னும் சொல்லணும்னா ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அடிபணிந்து அவங்களுக்கு உதவுறதின் மூலமாக, கணவனுக்கு உதவுறதின் மூலமாக, அவர் செய்யக்கூடிய தர்ம சடங்குகளுக்கு உதவுவதின் மூலமாக அந்த பெண்ணுக்கு மோட்சம் ஏற்படுது. கணவன் வந்து அந்த பக்தி பாதையை எடுத்துட்டு செல்றார். அதை வெறுமனே அவருக்கு பணிவான சேவைகளை செய்வதன் மூலமாகவே அந்த பெண் வந்து தூய்மை அடைகிறார் அப்படின்றத இங்க பேசப்படுறது இந்த ஸ்லோகத்துல. இங்க பிரபுபாதர் இந்த பொருளுரையில ரொம்ப அற்புதமான கருத்துக்களை முன்வைக்கிறார். இது எல்லாரும் நம்ம கவனத்தோட கேட்கணும். இன்னும் சொல்லணும்னா, இன்னைக்கு நிறைய ஸ்லோகங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லோகங்கள்ல நல்ல சந்ததி உருவாகுவதற்கான சூத்திரம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். நல்ல தம்பதியினர்கள், நல்ல கிரகஸ்தர்கள், நல்ல சந்ததியை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும். அப்போ பல வாரங்கள் கேட்ட மாதிரி இந்த பூமிக்கு பாரம் குறைக்கப்படும். நல்ல கிரகஸ்தர்கள்னால நல்ல சந்ததிகள் உற்படுத்துவாங்க. நல்ல கிரகஸ்தர்கள் நல்ல சந்ததியை உருவாக்குவாங்க. அந்த நல்ல சந்ததிகள்னால இந்த பூமியினுடைய பாரம் குறைக்கப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் நல்ல தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது மிகவும் அவசியமான ஒரு கருத்து, நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இங்க பிரபுபாத் இந்த பொருளுரையில சொல்றார், அதனால ஒரு எந்த ஒரு ஒரு கிரகஸ்தனா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அவனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அவன் இந்த உலகத்தில் பிறந்து அவன் செய்ய வேண்டிய தர்மம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவன் எந்த ஒரு நான்கு பிரிவுகள் இருக்கு, அந்த நான்கு பிரிவுகள்ல எந்த பிரிவுகள் வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நல்ல ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிக்கணும். பிரம்மச்சரிய வாழ்க்கையை ஒரு குருவுடைய மேற்பார்வையின் கீழ் அவன் வந்து பிரம்மச்சரியத்திற்கான கொள்கைகளை தெரிந்துண்டு அதை புரிஞ்சுண்டு அவன் வாழ்க்கையை நடத்தணும். பிரம்மச்சாரி குருகுலே வாசன் தந்தோர் குரோரிதம் ஆச்சரான் தாசவன் நீச்சோ குரு சுகிருத
குரு சுகிருத சேவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தர் பிரம்மச்சாரி குருகுலத்தினுடைய குருகுலத்துல இருந்து குருவனுடைய குருகுலம்ன்றது என்ன அப்படின்னா குருவனுடைய வீடு, அங்க இருந்து அவன் குரு சுகிருத சௌருதா அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கான், அவன் வந்து ரொம்ப அழகாக குருவனுடைய வார்த்தைகளை கேட்டு மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி குருவனுடைய இச்சைக்கு ஏத்த மாதிரி தன் வாழ்க்கையை நடத்தி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு காலகட்டம் வரைக்கும் 20 வயசோ 25 வயசோ அவன் வந்து அந்த பயிற்சியை எடுத்துட்டு அதற்கு பிறகு குரு தீர்மானிப்பார், நீ வந்து கிரகஸ்த வாழ்க்கையில இருந்து பயிற்சி பண்ணி அதற்கு பிறகு வானப்பிரஸ்தம் சன்னியாசத்தை எடுத்துக்கலாம். சில பேருக்கு என்ன பயிற்சி கொடுப்பார், இல்ல நீ வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கான உனக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு நிலையில இருந்தாலும் இந்த நல்ல பயிற்சின்றது அவசியம், ஒரு நல்ல பிரம்மச்சாரியாலதான் நல்ல கிரகஸ்தாவா இருக்க முடியும், ஒரு நல்ல பிரம்மச்சரிய பயிற்சியினாலதான் ஒருத்தர் நல்ல சன்னியாசியாகவும் வர முடியும். சோ அதனால இது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம். பிரபுபாத இந்த கருத்து ரொம்ப ஆழமாக இங்க சொல்றார், இப்படி ஒரு நல்ல பலமான ஒரு ஆன்மீக அடித்தளம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கல, நம்மள இப்ப இருக்கக்கூடிய சந்ததியினர்களுக்கு அதை நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை விபாத பசுவாக இரண்டு கால் கொண்ட மிருகங்களாக மாறிடுவாங்க. இதுதான் நடக்க போறது இன்னைக்கு சமுதாயத்தை கண் கூட நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு நடக்கிறத, நம்மளுக்கு இதுக்கு என்ன தீர்வுன்றது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியறது இல்லையா, அதனால இது மிகவும் அவசியமானது. இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களும் அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும், மிகவும் அவசியமானது. அந்த பொறுப்பு என்னன்றது தெரிஞ்சுக்காம ஒருத்தர் வாழ்க்கையை நடத்தினோம்னா நம்மளுடைய பிரபுபாதர் பொருள் சொல்றார், வெறும் நாயை போலவும் பூனையை போலவும் நம்ம வாழ்க்கை மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதனால இது மிகவும் முக்கியமான கருத்து. நம்மளுடைய நிலை என்ன, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நம்மளோட சம்பந்த ஞானம்ன்றது என்ன, அதற்கான அடித்தளம் என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்படிப்பட்டவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி நல்ல பயிற்சி எடுத்துட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது தன்னுடைய மனைவியை புல இன்பத்திற்கான ஒரு கருவியாக அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன் இப்படி பார்க்க மாட்டாங்கன்னா, அந்த நல்ல பயிற்சி இருக்கு சிறு வயதுல இருந்து, அந்த ஆண்மகனுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி சின்ன வயசுல இருந்து நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு முக்கியம் இது சமுதாயத்துல, இந்த ஒரு சின்ன ஒரு பயிற்சி இல்லாததன் காரணத்தினால இன்னைக்கு எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுது. இன்னைக்கு விவாகரத்து, விவாகரத்துன்ற வார்த்தை தமிழ்ல வினாடி இருந்ததா, இந்த வார்த்தை இருந்து இந்த எந்த ஒரு பாரத மொழியிலையும் இந்த வார்த்தை இருந்ததே கிடையாது. விவாகரத்து சொல்லணும், பாரம்பரிய மேற்கத்திய கலாச்சாரத்தெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து புது, அது ஒரு கடந்த ஒரு ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 50 வருஷத்துல வந்து அறிமுகப்படுத்தப்படும். டிவர்ஸ்ன்ற ஒரு 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 திருமணம்னு ஒண்ணு ஆயிடுத்து அப்படின்னா விவாகரத்துக்குன்றதுக்கு அங்க இடம் கிடையாது. அப்படிப்பட்ட கலாச்சாரம் தலையோங்கி இருந்தது. இன்னைக்கு எல்லா பிரிவுகளிலும் இப்படிப்பட்ட விவாகரத்து இருக்கு. அது பிரபுபாத சொல்றார், அந்த விவாகரத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்றது பிரபுபாத சொல்றார். பிரபுபாத சொல்றார், புலன்பத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை ஏ காரணம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம என்ன திருப்திப்படுத்தணும், என்னோட புலன்கள் திருப்தி அடையணும், அந்த புலன் திருப்தியில இன்பம் ஏற்படலை அப்படின்னா அது விவாகரத்துல போய் முடிஞ்சிடுறது, பல விதமான மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, பல விதமான குழப்பங்கள் ஏற்படுறது. அதனால இந்த சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமான கல்வி இந்த கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கிருஷ்ண பரமபுருஷர்னு ஏத்துக்கும் பொழுது கிருஷ்ணனுடைய அறிவுரைகளையும் நம்ம ஏத்துக்கணும். கிருஷ்ணர் பரமபுருஷர் ஏத்தணும் அப்படின்னா ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அப்பாவை நேசிக்கிறோம் அம்மாவை நேசிக்கிறோம், அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரைகளையும் நம்ம பின்பற்றுவோம். அப்போ பகவான் சொல்றார், தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி வரதர்ஷபா, தர்மத்திற்கு புறம்பான தர்மத்தை மீறிய ஒரு காம செயல் அது அதர்மம், தர்மத்திற்கு உட்பட்ட ஒரு காம செயல் அது நானே அப்படிங்கிறது. சப்ப ஒருத்தன் அதை பின்பற்றான், அதற்கான முக்கியத்துவம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறான், மனித பிரிவு என்னன்றது தெரிஞ்சுக்கிறான், வாழ்க்கையில அவன் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் என்னது தெரிஞ்சுக்கிறான். நான் ஏன் என் புலன்களை கட்டுப்படுத்தணும், என் மனதை கட்டுப்படுத்தணும், என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும், என்னுடைய நாக்கினுடைய உந்துதல்களை கட்டுப்படுத்தணும், என்னோட வயத்தினுடைய உந்துதல்களை ஏன் நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற இந்த கலாச்சாரத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிறதின் மூலமாக கோஸ்வாமின்ற நிலைக்கு அவன் பயிற்சி அளிக்கப்படுறான், சிறு வயதில் இருந்தே இந்த பயிற்சி அளிக்கப்படுது. அதனாலதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இப்போ இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்காரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாரும் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த சம்ஸ்காரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே யாருக்கும் தெரியாது, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதனால இது மிகவும் அவசியமானது. பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்றாரு, இந்த பொருள் ஒரு 100 கருத்து சொல்றார், ஒரு கணவனும் மனைவியும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கோசரம் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
கேவலம் இந்திரிய திருப்தி கோசரம் கிடையாது. ஒரு மனைவியை ஒருத்தன் திருமணம் செஞ்சுக்கிறது, ஒரு ஒரு எனக்கு இப்பேற்பட்ட வேலை மனைவியா வரணும், இப்பேற்பட்ட என்னோட கணவனா வரணும்ன்றது அழகை அடிப்படையாக கொண்டது கிடையாது. யோசிச்சு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, அழகுனா என்ன, உண்மையான அழகு என்ன, உண்மையான அழகு குணங்கள்ல இருக்கு, நிறத்துல கிடையாது. நிறத்துல கிடையாது, இல்ல கண்ணனுடைய அழகுலையோ, இல்ல மூக்கனுடைய அழகுலையோ, இல்ல மற்ற அழகுலா, அது 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 தற்காலிகமான அழகு. அந்த அழகு எண்ணி வேணாலும் ஒருத்தனை விட்டு போயிடும். ஆனா ஒருத்தனுடைய குணங்கள், அந்த குணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கணவனால் இருக்கக்கூடியவன் அவன் பலவிதமான தியாகத்தில் ஈடுபடுறான். எந்த தர்மத்திற்கான தியாகத்தில் ஈடுபடுறான், அப்படிப்பட்ட தர்மத்திற்கான தியாகத்தில் ஈடுபடக்கூடிய கணவனுக்கு மனைவி பலவிதமான தியாகம் அவங்க செய்யறாங்க. இந்த வேத கலாச்சாரமே பார்த்தோம் அப்படின்னா, வேதங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையே பார்த்தோம் அப்படின்னா, அது எல்லாமே யக்ஞத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. யக்ஞம் நம்ம வாழ்க்கையே வந்து பண்ண, நம்மள நம்ம அர்ப்பணிக்கிறோம், எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற தியாகம் செய்யணும். அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த திருமணம்ன்றது ஒரு அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆசிரமம், கிரகஸ்தாசிரம்ன்றது அப்பேற்பட்ட ஒரு ஆசிரமம், ஒரு அழகான வாய்ப்பு கொடுக்கப்படுது எல்லாருக்கும். இந்த இந்த கலியுகத்துல குறிப்பா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதோ இல்ல வானப்பிரஸ்தமோ சன்னியாசம் மிகவும் கடினமானது, குறிப்பா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது மிகவும் கடினமானது. அதை பத்தி பிரபுபாத பொருளில் பேசுறாரு. சப்ஷில பிரபுபாத சொல்றார், அப்போ திருமண வாழ்க்கை மூலமாக ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படுறது. அந்த பாதுகாப்பின் மூலமாக எப்படி ஒருத்தர் நாயை போலவும் பூனையை போலவும் வாழ்க்கையை நடத்தாம நல்ல கலாச்சாரத்தை கடைபிடித்து திருமண வாழ்க்கைன்ற எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு, திருமண வாழ்க்கையிலிருந்து எப்படி நம்ம இந்த பந்தத்தில் இருக்கோம், நம்ம தர்மத்தை பின்பற்றி எப்படி இந்த இந்த ஒரு பிடியிலிருந்தும் எப்படி நம்ம படிப்படியாக விஞ்ஞான பூர்வமாக கிருஷ்ணர் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றி அதன் மூலமாக எப்படி நம்ம கரசேறது, கரசேறதுன்னா என்ன, பகவானுடைய திருவடிகள் எப்படி அடையிறது அப்படின்றத பார்க்கணும். அதான் நம்மளுடைய நோக்கம். நல்ல ஒரு திருமண வாழ்க்கையத்துடைய நோக்கமும் என்ன, எப்படி வைகுண்டத்தை சென்றடையிறது. பிரம்மச்சரிய வாழ்க்கையத்தின் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எப்படி வைகுண்டத்தை சென்றடையிறது அப்படின்னா என்ன, எப்படி பகவத் சேவையில 24 மணி நேரமும் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்றதுதான் நம்மளுடைய குறிக்கோள். சோ இந்த ஒரு கலாச்சாரத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த ஒரு கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை தான் மனித வாழ்க்கைக்கான உயர்ந்த நாகரிகம். அதுதான் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துல நம்ம கத்துக்கிறது முயற்சி பண்றோம். அது இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துல நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுறது. சோ அதனாலதான் கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல, பெரிய எல்லா இடத்துலயும் இந்த கிருஷ்ண பக்தின்றது பரப்பப்படும். கிருஷ்ண பக்திக்கான முக்கியமான அடித்தளங்களான புஸ்தகங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புஸ்தகங்களை மக்கள் படிக்கணும். சோ இந்த மாசம் வந்து குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாத் டிசம்பர் புக் மேரத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக ஹரே கிருஷ்ண இயக்கத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கருணையை நிறைய பேருக்கு வழங்குறது அப்படின்னு பாக்குறோம். கருணைன்றது என்ன, எல்லாருக்கும் நல்ல ஒரு போட்டுக்கிறதுக்கு ஒரு வேஷ்டி, ஒரு புடவை, இருக்கிறதுக்கு ஒரு பிரமாதமான இடம், சாப்பிட்றதுக்கான உணவா, அதெல்லாம் தற்காலிகமான ஒரு திருப்தியை கொடுக்கும். ஆனா நிரந்தரமான இன்பத்தை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவத் பக்தி, நம்மளுக்கும் பகவானுக்கூடிய சம்பந்தம். சோ அது இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல எல்லாமே, கல்வியாக இருக்கட்டும், சிறந்த குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சிறந்த உணவு, சிறந்த கலாச்சாரம், இது எல்லாமே இங்க அளிக்கப்படுறது. எல்லா இந்த எல்லா சிறந்த நம்ம பாக்குறோம், நம்ம பாகவதத்திலிருந்து நம்ம பல விஷயங்கள் கேட்டுருக்கோம். இந்த பாகவதத்துல அவ்வளவு சிறந்த கருத்துக்கள் கொடுக்கப்படுறது எல்லா பக்கத்துல இருந்தும். அதனால இந்த பாகவத ஸ்ரவணம் நம்மளுக்கு மிகவும் உதவுறது. எப்படி குடும்ப வாழ்க்கையில நம்ம ஈடுபடணும், அது பாகவதம் சொல்லித்தருந்தோம். சோ அதனால இந்த திருமண வாழ்க்கை மிகவும் அவசியமான, அது எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும், எப்படி ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் ஒத்துழைத்து அவங்க வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து குரு சாது சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு, நம்மளுடைய அகங்காரத்தை அடிப்படையாக கொண்டது கிடையாது. கண்டிப்பாக இரண்டு, எந்த இடத்துல இரண்டு பேருக்கு அவங்களும் இரண்டு கருத்துக்கள் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அது மூணு பேர் தான் மூணு கருத்து இருக்கும், நாலு பேர் தான் நாலு கருத்து, எவ்வளவு நபர்கள் இருக்காங்களோ அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும். எப்பயுமே வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்றி அமைச்சுக்கணும், நம்ம வந்து ஒருத்தருடைய நம்மளுடைய ஸ்தானம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயலப்படும். மனைவியாக இருக்கிறவங்க கணவனுக்கு அடிப்பணிந்து நடக்கும். எப்படி என்னென்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், அவர் நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு, அவர் நம்மளுக்கு தஞ்சம் கொடுத்துருக்காரு, அவருக்கு எப்படி அவருக்கு அடிப்பணிந்து நம்ம காரியங்களை பண்றது, அவர் பகவத் சேவையில் ஈடுபடுறாரு, பகவத் சேவையில் எப்படி நம்ம உதவுறது. சோ அப்போ ஒரு கணவன் எப்படி நினைக்கிறான், என்னை சார்ந்திருக்கக்கூடிய மனைவி, இவங்களை நான் வந்து என்னுடைய குல இன்பத்திற்கான ஒரு
பொருளா பார்க்காம அவங்க எல்லாருமே கிருஷ்ணனோட சேவையில எப்படி அவங்க ஈடுபடுத்துறது, அவங்களுக்கு எப்படி நல்ல அறிவுரைகளை கொடுக்கறது, அவங்களுக்கு எப்படி சரியான வழிகாட்டுதலை கொடுக்கறது அப்படின்றது கணவன் பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் அற்புதமான குடும்ப வாழ்க்கை. இதுதான் பாகவதத்தை நம்ம கத்துக்கிறோம். இப்ப என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கோட்டையின் பாதுகாவலன் அத்துமீறி நுழையும் கொள்ளைக்காரர்களை எளிதில் வெற்றி கொள்வதைப் போல மனைவியை சரணடைவதன் மூலம் ஒருவன் புலன்களை வெற்றி கொள்ள முடியும். இவை பிற சமுதாய அமைப்புகளில் வெற்றி கொள்ள முடியாதவை ஆகும். இங்க வந்து சொல்லப்படுறது, இப்போ ஒரு நேர்மையான குடும்பஸ்தனாக இருக்கிறது சாலச் சிறந்தது ஒரு போலியான ஒரு பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ இருக்கிறதோட. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனதளவுலையும் சரி சரீர தளவுலையும் சரி தவறான உறவை ஒருத்தன் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அது அதர்மத்திற்கான செயல். இன்னைக்கு நிறைய பல இடங்கள் அது நடக்கிறது. காவி உடை போட்டு உலகத்தை ஏமாத்திட்டு இருப்பான். வெளியில காவி உடை போட்டு அவன் வந்து பெரிய பிரம்மச்சரியத்தை பத்தி பேசுறான், சன்னியாசத்தை பத்தி பேசுறான், பல வார்த்தைகளை பத்தி பேசுறான். ஆனா அவன் என்ன பண்றான், அவன் திருட்டு உறவை வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு எவ்வளவு பேர் அது மாதிரி போலியாக உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இது இப்படி ஏமாத்துறதுக்கு பதில ஒரு ஒரு நல்ல சிறந்த ஒரு எளிமையான பிரபாத ஒரு பகவத்கீதை ஒரு ஒரு பொருளுரையில எழுதுற, வெறுமன ரோட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு குப்பைக்காரனா கூட ஒருத்தர் இருக்கலாம், ஆனா நேர்மையான அப்படிப்பட்ட நேர்மையான ஒரு நபரா இருந்து பக்தியை பயிற்சி பண்றது சாலச்சிறந்தது கேவலம் ஒரு மித்தியாச்சாரியாக இருக்கிறது. இங்க பிரபுபாத இந்த பொருளில் ஒரு அற்புதமான கருத்தை சொல்றார். சில பிரபுபாத சொல்றார், ஏன் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு நல்ல மனைவியின் மூலமாக கற்பில் சிறந்த மனைவி கணவனுக்கு ஏதாவது ஒரு சஞ்சலம் ஏற்பட்டதுனா கூட அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து போய் மற்ற சமுதாயத்தினரை தொந்தரவு செய்ய மாட்டான். ஏன், நல்ல ஒரு கற்பில் சிறந்த மனைவி இருக்கான். அந்த கலாச்சாரத்தினால எப்படி இந்த திருமணம்ன்ற அந்த 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 ஆசிரமத்துல இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படுது அப்படின்றத கஷ்டப்பர் இங்க வந்து அங்கீகரிக்கிறார். அது வாஸ்தவமான ஒரு விஷயம். குறிப்பா இன்னைக்கு இந்த நவீன காலத்துல இப்படிப்பட்ட கலாச்சாரம் யாருக்கு எதுவும் தெரியறது இல்லை, அதனால எதற்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நவீன காலத்துல எவ்வளவு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படுறாங்க. தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம், தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது அவ்வளவு கஷ்டம். நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புது குறிப்பா எனக்கு தமிழ்ல எப்படி மொழி பெயர்க்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு தான் இதுக்கு ஒரு பிரபலமான நம்ம கலாச்சாரத்தை இப்படிப்பட்ட ஒரு ஒரு கருத்தே கிடையாது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன, கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு நாள் பிடிச்சிருக்கோ நம்ம சேர்ந்து வாழலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர், டெல்லி, சென்னை, கல்கட்டா, பெரிய பெரிய நகரத்துலலாம் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. நான் வந்து நான் வந்து கிராஜுவேஷன் படிக்கிறேன், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண போறேன், அதுக்கப்புறம் இன்னும் பட்டப்படிப்பு படிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் டாக்டரேட் படிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் நிலவுக்கு போக போறேன், அதுக்கப்புறம் நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன். அம்மா உனக்கு வயசாயிட்டு இருக்கு, அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கல்யாணத்தை பத்தி. இந்த திருமணம்ன்றது ஒரு பெரிய விஞ்ஞானம் இது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட வயதுல நடக்க வேண்டிய சில காரியங்கள் நடக்கணும். அப்படி நடக்கிறதுனால பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம், அவங்களை ஈண்டெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம், இந்த எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி அல்லது வேத கலாச்சாரமே எதை அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னா, எல்லாமே பகவத் பக்தியை அடிப்படையாக கொண்டிருந்தது. இன்னைக்கு அந்த கலாச்சாரம் தெரிஞ்சுக்காததுனால எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அங்கதான் பிரச்சனையே ஏற்படுது. இந்த கிருஷ்ண பக்தி எங்க நம்மளுக்கு நினைவுபடுத்துறது. சோ நம்ம எல்லாரும் பூர்வீக ஜென்மத்தின் கர்மத்தின் காரணத்தினால, சில பேர் ஆணாக பிறந்திருக்காங்க, சில பேர் பெண்ணா பிறந்திருக்காங்க, சில பேர் ஒருத்தர் ஒருத்தர் 84 லட்சம் வகையான உடல்கள்ல பலவிதமான உடல்களை எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளோட நம்ம இப்போ இந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கோம். புருஷர்ன்றவர் ஒருத்தர் தான், யார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். மீதி எல்லாரும் பிரகிருதி, நம்ம எல்லாரும் அவருக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கோசம் இருக்கும். அப்படி இருந்தும் இந்த ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல சில பேர் புருஷர்களாக இருக்காங்க, சில பேர் ஸ்திரீகளாக இருக்காங்க. சோ நம்மளுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மத்தை பின்பற்றி நம்ம நம்மளுடைய பிரதானமான தர்மமான பகவத் பக்தியும் தொடர்ந்து நம்ம செய்யறதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய கட்டுண்ட சூழ்நிலையில இருந்து நம்ம அழகாக விடுபட்டு நம்ம வீடு பெயர் அடையலாம், பகவானுடைய திருவடிகளை அடையலாம். இதை புரிஞ்சிக்காம நம்ம அகங்கார தளத்துல சுழன்றிருந்தோம் அப்படின்னா என்ன, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், கஷ்டப்பட வேண்டியதான், கஷ்டப்படு அப்படின்ற அனுபவம்.
நான் உனக்கு ரொம்ப அழகான எளிமையான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், இந்த நீ வழிமுறையை பின்பற்றின அப்படின்னா ரொம்ப அழகாக நீ இந்த கட்டுண்ட நிலையிலேருந்து விடுதலை அடையலாம் அப்படின்றத பிரபுபாத் சொல்றாரு. சோ அதனால பிரபுபாத் சொல்றார், இந்த பௌதிக பந்தத்திற்கு பாலுறவு வாழ்க்கையே காரணமாகும், அதனாலேயே இது மற்ற மூன்று ஆசிரமங்களிலும் தடை செய்யப்பட்டு கிரகஸ்த ஆசிரமத்திற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகின்றது. எனவே முதல் தரமான பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன் மற்றும் சன்னியாசியை உருவாக்கும் பொறுப்புடையவனாக கிரகஸ்தனாகிய இல்லறத்தானே இருக்கிறான். சோ அதனால இப்போ நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன், சமுதாயத்துல பாரத்தை குறைக்கக்கூடிய பொறுப்பு கிரகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. எப்படி? ஏன்னா அவன் நல்ல குழந்தைகளை ஈண்டெடுப்பதன் மூலமாக அந்த குழந்தை ஒரு நல்ல பக்தனாகி அவன் எதிர்காலத்துல ஒரு ஆச்சாரியனாகி இந்த சமுதாயத்திற்கே ஒரு பெரிய வழிகாட்டுதல் கொடுக்கும். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க, ஒருத்தர் ஒரு நிலையில இருக்கும், அந்த நிலையிலேருந்து நம்ம எப்படி சிறந்த வகையில கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது அப்படின்றத பார்க்கணும். சோ அதற்கு நம்ம தினசரி ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கணும். அப்படின்னா என்ன, பகவத்கீதையை கேட்கணும், பாகவதத்தை கேட்கணும். ஏன்னா நம்ம மூன்று குணங்கள்னால எல்லா பக்கமும் இழுத்து இழுக்கப்பட்டுருக்கும். ஒரு ஒரு பக்கம் நம்ம வந்து பொம்மலாட்டத்தை பாத்திரீங்களா, அந்த கை இப்படி தூக்கும், அப்படி தூக்கும், அப்படி தூக்கும், அப்படிதான் நம்ம நில ஒவ்வொரு க்ஷணமும் பெரிய ஒரு போர். இந்த வால்கேனோ அப்படின்னு சொல்றாங்க, வால்கேனோ பெரிய அந்த 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 பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் அப்படியே வருவோம், அப்படியே பயங்கரமாக அந்த நெருப்பு ஜுவாலையெல்லாம் பாருங்க. அது மாதிரி நம்ம மனதுல இல்லாத புல்லாத என்னெல்லாமோ ஆசைகள் நம்மளை பல திசைகள்ல போட்டு இழுக்கிறது. சோ நம்ம எப்போ பகவானுடைய தொடர்புல வரமோ, அவருடைய நாமத்தை உச்சாரணம் செய்யறதன் மூலமாக, அவருடைய சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறதன் மூலமாக, அவருடைய தாமரை திருவடிகளுடைய சேவையில் ஈடுபடுறதன் மூலமாக நம்ம என்ன அர்த்தம், அந்த குணங்கள் எல்லாம் அப்படியே கிளேஷாக அப்படியே அகற்றப்பட்டு விடுகிறது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ அதனால நம்மளுக்கு மிகவும் அவசியமானது என்ன, இந்த பக்தி துண்டு. சோ இப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இதுதான், இதை நம்ம புரிஞ்சுக்காததின் காரணத்தினால நம்ம அம்னீஷியான்ற ஒரு வியாதியில இருக்கும். அம்னீஷியான்ற வியாதின்றது என்னன்னா நம்மளுடைய ஸ்தானம் என்னன்றத நம்ம மறந்துட்டோம். நம்மளுடைய ஸ்தானம் என்னன்றத மறந்துட்டதுனால எது அசத்தோ அது சத்துன்னு நினைச்சுக்கிறோம், எது சத்தோ அது அசத்துன்னு நினைச்சுக்கிறோம். சோ அந்த அம்னீஷியா வியாதி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒருத்தனுடைய மனைவி பக்கத்துல வந்தாலும் மனைவி தன்னோட மனைவியும் தெரியாது, யார யாரோ பார்த்தேன் மனைவியுமா, இன்னொருத்தரை பார்த்து என்னுடைய மகன்மா, இதுதான் என்னுடைய சொந்தம். அவன் பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து மெட்ராஸ்ல மயிலாப்பூர் பக்கத்துல பிறந்திருப்பான், ஆனா அவன் சொல்லுவான் நான் பிறந்தது வந்து லண்டன் தேம்ஸ் நதி பக்கத்துல அப்படின்மா. இல்ல அவன் வந்து அவன் ஏன்னா அவன் வந்து அம்னீஷியால மறதி அப்படி மிகப்பெரிய மறதியில இருக்கான். இதுதான் நம்ம இருக்கக்கூடிய சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, எல்லாரும் மறந்துட்டாங்க அவங்களுடைய உண்மை நிலை என்ன அப்படின்றத மறந்துட்டாங்க. நம்மளும் தான் நம்மளும் மறந்துட்டோம். பிரபுபாதருடைய கருணையினால நம்மளுடைய நிலை என்னன்றது யார் நம்ம தெரிஞ்சுருக்கோம். நம்ம தூய பக்தனாக ஆயிடல, ஆனா எப்படி பக்தியை பயிற்சி பண்றது, பக்தியை பயிற்சி பண்ணி ஆகணும், இதுதான் இந்த உலகத்துல நம்ம பண்ண வேண்டிய சால சிறந்த காரியம் அப்படின்றத ஏட்டலாவதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிடணும். அது நம்மளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதனால அந்த பாக்கியத்தை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையல் இல்லையா. சோ நம்ம மத்தவங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், இது மிகவும் அவசியமானது. சோ அப்போ இங்க கஷ்யபர் சொல்றார், சோ இப்ப இது மாதிரி குணத்தினுடைய குணப்பிரவாகம் அப்படின்னு சொல்லப்படுறது, குணப்பிரவாகம் ஏற்பட்டுது அப்படின்னா காமத்தினால ஒருத்தன் தாக்கம் அடைந்தான் அப்படின்னா அப்ப அவனால சிந்திக்க முடியாது. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா கீதையில, குரோதாத் பவதி, அது மாதிரி தியாயத்தோ விஷயான் சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காம குரோதோ பிஜாயதே. இந்த காமத்தினால அது வந்து ஒரு பொருளை நான் அடையணும், இந்த காரியம் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் வந்துடுது அப்படின்னா எந்த ஒரு நல்ல அறிவும் மனசுல மனதுல ஏறாது. எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு சாஸ்திரங்கள்ல, எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில, நம்ம எவ்வளவு பேர் பாக்குறோம் எப்படி எல்லாம் வந்து வாழ்க்கையை நடத்தின்றதும், எப்படி சின்னாபின்னமா அவங்க வாழ்க்கை எடுத்து கேவலம் இந்திரிய திருப்திக்கோசம் அவங்க வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் பார்க்கணும். சோ இங்க கஷ்யபெரும் அழகா சொல்றார், ஏஷா கோரதமா வேலா கோரானாம் கோர தர்ஷனா சொல்ற, ஏஷா கோரத்தமா வேலை, இது கோரத்தமா, இது மிகவும் கொடூரமான ஒரு காலகட்டம். இந்த சாயங்காலம் அந்த சந்தியா அந்த சூரியன் அஸ்தமனமான நேரத்துல நான் ஏற்கனவே சொன்ன இந்த கிருஷ்ண பக்தியில இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா இது ஒரு விஞ்ஞான பூர்வமானது. சோ எந்த நேரத்துல வேணாலும் கணவனும் மனைவியும் நெருங்கலான்றது கிடையாது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த கர்ப்பதான சம்ஸ்காரம்ன்றது இருந்தது, சரியான காலகட்டம், நல்ல திதி, நல்ல ஒரு நேரம், அந்த ஒரு காலகட்டத்துல தான் கணவனும் மனைவியும் வந்து இணைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஒரு கலாச்சாரம் பயிற்சி இருந்தது.
இன்னைக்கு நவீன காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கலா அப்படின்ற ஒரு கருத்து பத்தி யாரும் பேசுறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கருத்து என்ன, நம்ம வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிக்கும் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறாங்க. சோ பிரபுபாத் இந்த இடத்துல இது ரொம்ப அழகான பொருள் மேற்கோள் காமிக்கிறார். இங்க கஷ்யபர் இந்த ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். ஏஷா கோரத்தமாவே லா, கோரத்தமாவே நல்ல வேலை கிடையாது. கோரத்தமம் கோரானா கோர தர்ஷனா, நீ மிகவும் கோரமான நபர்கள்லாம் இப்ப இந்த இடத்துல பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ அதை பாப்ப அப்படின்னு கஷ்யபர் சொல்றாரு. அதனால சரந்தி எஸ்யாம் பூதானி பூதேஷா அனுச்சர அனுச்சராணிக, பூதங்கள்லாம் இப்ப வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், சிவபெருமானுடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் பிரயாணம், சிவபெருமானும் பிரயாணம் பண்ணிட்டு இந்த நேரத்துல நம்ம நெருங்க கூடாது அப்படின்றது ரொம்ப அழகாக கஷ்யபர் சொல்ற. அப்படி சொல்லியும் திதியினுடைய மனதுல எதுவும் உதிக்கல, எதுவும் புரியல திதிக்கு. திதி ஏனா காமத்தினால, காமம்ன்ற ஒரு திரை நம்ம முன்னாடி போடப்பட்டிருந்தது அப்படின்னா நம்மளால பாகுபடுத்தி பார்க்க முடியாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய அபாயம் பாருங்க, சமுதாயத்துல எவ்வளவு ஒரு அவசியம். பல விதமான கல்வி எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா யாரும் சொல்லி தருது இல்ல. எப்படி ஒரு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோ எஜுகேஷன் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். கோ எஜுகேஷன் ஒரு தெரியும் இல்லையா, ஒரு 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 பெண்ணும் ஒரு ஆணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு பள்ளிக்கூடத்தான் பள்ளிக்கூடமா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு கல்லூரியாக இருக்கட்டும் அவங்க வந்து சேர்ந்து படிக்கிறது. 10 வயசு 12 வயசு வரைக்கும் சரி, அந்த 13 வயசு அந்த டீன் ஏஜ் சொல்றோம், அந்த வயசு வந்துடுது அப்படின்னா உடனடியாக எப்படி வெண்ணையும் நெருப்பும் பக்கத்துல வைக்க மாட்டோமோ, பரவாயில்ல நேரம் இல்லை, வெண்ணையும் நெருப்பு பக்கத்துல, வெண்ணி நெருப்பு பக்கத்துல வச்சா என்ன ஆகும், வெண்ணை உருகி போயிடும். இது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பையன் கூட புரிஞ்சுப்போம். ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதைதான் அவங்க வந்து பிரகடனப்படுத்துறாங்க. அதனால என்ன ஆகுது இன்னைக்கு வந்து, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல ஸ்மார்ட் போன், பல பல விளம்பரங்கள், டிவி, அப்புறம் எவ்வளவு தேவையில்லாத குப்பையான நியூஸ் பேப்பர், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு எல்லாமே இந்த காமத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கு. சோ அதனால இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், அப்புறம் ஒரு ஒரு நல்ல ஒரு திருடமான ஒரு முடிவு எடுக்க முடியறது இல்லை, எல்லாத்துலயும் ஒரு பலகீனமா இருக்காங்க, சஞ்சல புத்தியோட இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன, சரியான பிரம்மச்சரிய பயிற்சி இல்லை, கருப்பில் சிறந்த பெண்மகளாகவும் நிறைய பேர் இருக்கிறது இல்லை, எல்லாம் கலங்கப்பட மேற்கத்திய நாடுகள் அப்படிதானே இருக்கு. அதே மேற்கத்திய கலாச்சாரம் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துருக்கு. அதனால லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி நான் உங்களுக்கு நான் சொன்னேன். எதுக்கு நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கணும், அதன் மூலமா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வாசுதேவ குடும்பகம், இதுதான் ஒரு பத்தனுடைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய யாரு, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனம், எல்லாரும் கிருஷ்ணனுடைய பகுதி பின்னன்று தெரிஞ்சுட்டு அதற்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாரையும் உதவறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால இந்த பாகவத சிரவணம் அவ்வளவு அவசியம். சோ இப்ப இந்த திதி சம்பந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ரொம்ப அழகாக வந்து இங்க கஷ்யபர் சொல்றாரு, இங்க எல்லாம் எப்படி நம்ம சிவபெருமான் முன்னாடி நம்ம எப்படி நம்ம ரெண்டு பேரும் இணையறது, இந்த நேரத்துல அவர் வந்து பிரயாணம் பண்றாரு. இன்னைக்கு எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க, நம்ம எல்லாரும் யாருக்கும் தெரியாது, நம்ம ரெண்டு பேரும் நம்ம வந்து ஏற்காடுக்கு போலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க, எங்கேயாவது நம்ம மறைந்திருக்கலாம், என்ன முட்டாள்தனம், பல விதமான சாட்சிகள் இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு பரமாத்மா பகவான் ஹிருதயத்துல இருக்காரு, திசைகளுடைய சாட்சி இருக்கு, சூரியன் சந்திரன் 30 கோடி தேவர்கள், எவ்வளவு பேர் நம்ம பண்றத பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு இந்த ஒரு இந்த விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி தரணும். பொய் பேசக்கூடாது, தவறான ஒரு 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 காரியத்துல ஈடுபடுறது வந்து நம்மளுக்கு பாவ விளைவுகள் அதனால ஏற்படும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்லித்தரதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம், குறைந்தபட்சம் நான் என்னுடைய தர்மத்தை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம அசத் சங்கத்துல ஈடுபடக்கூடாதுன்றதையும் நம்ம சொல்லித்தரணும். அசத் சங்கத்தை ஈடுபடுறதுன்ற மூலமா தான் அவருக்கு சஞ்சல புத்தி அதிகமாறுது. சோ அதனால இந்த விஷயங்களை நம்ம சொல்லித்தரது மிகவும் அவசியம். சோ அதுதான் இங்க ரொம்ப அழகாக சொல்றோம். இப்பேற்பட்ட இந்த மோசமான இந்த காலகட்டம் சாயங்கால சந்தியா வேலையில நம்ம காமத்துல ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டா பின் விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதையும் கஷ்யபர் வந்து மறைமுகமாக சொல்றாரு. இதனால பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வந்து, சிவபெருமான் யார், நம்மளுடைய உனக்கு சகோதரன் மாதிரி அவர் வந்து நம்ம எப்படி நம்ம அவர் முன்னாடி நம்ம இணையறது இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மாதயோ யத் கிருத சேது பாலா யத் காரணம் விஸ்வமிதம் ச மாயா அவர் சொல்றாரு. சிவபெருமானுடைய அவர் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளை பிரம்மா வந்து கூட கடைபிடிக்கிறார். அவர் அவ்வளவு விதிமுறைகள் கொடுத்திருக்காரு. கிருத சேது பாலா, எந்த நேரத்துல என்னென்ன எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல நம்ம ஓய்வெடுக்கணும், எந்த நேரத்துல நம்ம இணையணும், எந்த நேரத்துல நம்ம மலர் கழிக்கணும், எந்த நேரத்துல சிறு எல்லாமே எப்படி பண்ணணும், எந்த மாதிரி காலகட்டத்துல பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி எப்படி பண்ணா
நம்முடைய உணர்வு வந்து தலையோங்கி இருக்கும் அப்படின்ற வழிகாட்டுதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்டவர் இந்த சந்தியா வேலையில போக போறார், இந்த நேரத்துல நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஈடுபடுறது அப்படின்னு அவ்வளவு அறிவுரைகளை கொடுக்கிறார் சிவபெருமான். ஆனா திதிக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, காமத்தினால கவர்ச்சி அடைந்த பிறகு, காமம்ன்ற திரை நம்ம கண்வெட்டி போட்ட பிறகு எழுத்தாப்புல யார் இருக்கிறான்றது உங்களுக்கு. அதனாலதான் பித்து பிடிச்ச மாதிரி எழுதுறோம். அதனாலதான் ரிஷபதேவ் ரொம்ப அழகா சொல்றாரு, நூனம் பிரமத்த குருதே விகர்மா எது இந்திரிய பிரீத்திய ஆப்ரணோதி. விக்ரமன பாவ காரியங்களை ஈடுபடுறதுக்கு தயாரா இருக்கான் ஒருத்தர். டேய் நீ பண்ணினா இப்ப நீ ஜெயிலுக்கு போடா, நீ வந்து உனக்கு இவ்வளவு பாவமூட்டை வந்து சேருண்டா விக்ரமன். ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரமத்தக மத்த பிரமத்தகனா பைத்தியம் பித்து பிடிச்சு அவன் காரியத்தை பண்றது தயாரா இருக்கான். இதெல்லாம் தான் இதெல்லாம் பாடங்கள் நம்ம கத்துக்கிறோம் பாகவதத்துல இருந்து, எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது. சோ அதனால இதை நம்ம அவசியம் புரிஞ்சுக்கணும். அதனால தித்திக்கு எதுவுமே கவலைப்படாது, எதை பத்தி நினைக்கல. சிவபெருமான் சுவிஷ்யில விஷ்ணு சக்கரவர்த்தி நாங்களோட பொருளுரையில சொல்றாரு, அவருடைய வியாக்கியானத்துல விளக்குறாரு. சிவபெருமான் அவர் நம்மளை மன்னிச்சிடுவார், பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப நீங்க வாங்க, இப்ப நீங்க உடனடியான திருப்தி படுத்துங்க அப்படின்னு சொல்லி இங்க தித்தி வந்து கட்டாயப்படுத்துறாரு கஷ்யபரை. அப்போ கஷ்யபரும் அதற்கு இணங்கிடுறாரு. சோ ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம் நம்ம படிக்கிறேன். கஷ்யப உவாச அப்ராயத்யாத் ஆத்மனஸ்தே தோஷான் மௌஹூர்த்திகாதுத மன்னிதேஷாதிசாரேண தேவானாம் சாதிஹேலனாத். அவர் சொல்றார், உன்னுடைய மனது களங்கம் அடைந்திருக்கு, உன்னுடைய மனம் களங்கம் அடைந்ததின் காரணத்தினால குறிப்பிட்ட நேரத்துலதான் நம்ம வந்து சேரணும், என்ன நான் கொடுத்த அறிவுரைகள் இந்த மாதிரியான நேரத்துல நம்ம சேரக்கூடாது அப்படின்னு அறிவுரைகள்லாம் கொடுத்தேன், ஆனா நீ வந்து தேவதேவதாக்களுடைய அவங்களை திருப்திப்பட்டதை பத்தி நினைக்கல, சிவபெருமான பத்தி எதுவும் நினைக்கல, இது மிகவும் அமங்கலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றத பிரபுபாதர் சொல்றார். அப்படின்றத கஷ்யபர் சொல்ற, பிரபுபாதர் இதை பத்தி பொருளுரையில ரொம்ப அழகாக விளக்குறார். பிரபுபாதர் சொல்ற, குடும்ப வாழ்க்கை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது, குடும்ப வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு யாருமே இந்த கலாச்சாரத்தை சொல்லி தருது இல்லை. பிரபுபாதருடைய புஸ்தகங்களும் அழகாக விளக்கப்பட்டிருக்கு. சில பிரபா சொல்ற, அதாவது ஒரு கணவனும் மனைவியும் இணையறதுக்கு முன்னாடி நல்ல நேரம், அதுவா எப்படி திருமணம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, அவன் வந்து சொன்ன மாதிரி ஒரு வெறுமனை வந்து ஒரு அந்தஸ்தை பார்த்தோ இல்ல வெறும் அழக பார்த்து இல்ல, குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு ஒரு கணவனுக்கு, எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு மனைவி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிருஷ்ண பக்தியை சிறந்த வகையில பயிற்சி பண்ணுவாங்களா, இவங்களால இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்குமா, இவங்களுக்கு இவங்க குழந்தைகள். சோ ஜாதகம்ன்றது கூட எதிர்க்கிறது, அந்த ஜாதகத்தையே பார்த்தாங்க அப்படின்னா ஜாதகத்திலையும் எப்படி இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு யோகிக்கப்படும், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய போலியான ஜோதிடர்களும் இருக்காங்க, அப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்கு. இருந்தாலும் இந்த ஜோதிட கலைன்றது வேதத்தினுடைய ஒரு பிரிவு. சோ அதனால ஜாதகம் பார்க்கப்படுறது, அவங்களுடைய எந்த குடும்பத்திலேருந்து வராங்க, நல்ல குடும்பத்திலேருந்து வராங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியுமா, இவ்வளவு பொருத்தங்கள் பார்க்கப்படுறது இல்லையா. இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்கப்பட்டு இவங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து சிறந்த வகையில பக்தி பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பெரியோர்கள் இதெல்லாம் பார்த்துதான் ஒரு திருமணத்தை ஏற்படுத்துறாங்க. சும்மா அது சொல்ற மாதிரி இன்னைக்கு நவீன காலத்துல இப்படி அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் அவளை முதல் தடவை பார்த்தேன், உடனே நான் மயங்கிட்டேன், அவள் சொல்றான் நான் அவரை பார்த்தேன், நான் இவர் தான் என்னுடைய மணந்தால் மகாதேவன் இல்லையேல் மரணதேவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க முயற்சி பண்றாங்க. இது மாதிரி வாழ்க்கை நிறைய பேரோட வாழ்க்கை என்ன நடந்திருக்கு, எப்படி எப்படி மோசமா போயிருக்கு அப்படிலாம் பாக்குறோம். அதே மாதிரி சில சமயங்கள்ல பல பிரச்சனைகள் பின்விளைவுகளும் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த கலாச்சாரம் தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். பிரபுபாத பொருளுரையில சொல்றார், நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வேத கலாச்சாரத்தை பின்பற்றுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் என்ன, அதாவது சரியான மங்களமான நேரத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதனாலதான் கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. சோ இங்க திதி வந்து இந்த கர்ப்பதான சம்ஸ்காரத்தை பத்தி சிந்திக்காம காம எழுச்சியின் காரணத்தினால அந்த தவறான நேரத்துல அந்த உறவுல ஏற்பட்டதுனால அதனுடைய பின்விளைவுகள் என்ன, அசுரர்களுடைய பிறப்பு. அசுரர்கள் தான் பிறந்தாங்க, யாரு, இரண்யாக்ஷன் இரண்யகசிப்பு அவங்களுக்கு பிறந்தாங்க, ரெண்டு மகன்கள் பிறந்தாங்க, அது இரண்யாக்ஷன் இரண்யகசிப்பு மிகப்பெரிய ராட்சசனாக பிறப்பெடுத்தாங்க. சோ பிரபுபாத் சொல்றார், ராட்சசன் மிகப்பெரிய ராட்சசன் வந்து இரண்யகசிப்பு இரண்யாக்ஷன். இப்போ ஆனா இந்த கலியுகத்துல
இந்த இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு ஒரு நல்ல ஒரு வரமும் கிடையாது. இன்னைக்கு குறைந்தபட்சம் அன்னைக்கு வந்து இப்ப இந்த சொல்றது என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி சில பேர் கோவிலுக்கு போகலாம், கல்யாணம் ஆயிருக்கு முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இன்னைக்கு அதை பத்தி தான் ஒரு கருத்தையா இருக்கும் கிடையாது. இன்னைக்கு கலியுகம் மிகவும் என்ன சொல்றது, நிலை குலைந்து இருக்கக்கூடிய ஒரு 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 காலகட்டமா இருக்கு. ஆனா பிரபுபாத் சொல்றாரு, இப்படிப்பட்ட நிலை குலைந்து இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. என்ன அந்த நம்பிக்கை அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினோட தொடர்புல வருவதன் மூலமாக. சரி, முன்னாடி இப்படி இருந்துட்டோம் அப்படி இருந்துட்டோம் பரவாயில்ல, எப்படி வேணா இருக்கலாம், ஆனா பகவானுடைய திருநாம உச்சாடனத்தின் மூலமாக ஒருத்தன் தூய்மை அடையப்படுவான். இதுதான் நீங்க மிகவும் முக்கியமான கருத்து. ஏன்னா இந்த பகவானுடைய கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கிறதின் மூலமாக நம்மளுடைய கீழ்நிலையில இருக்கக்கூடிய குணங்கள் தூய்மை அடைந்து உயர்ந்த குணங்கள் ஏற்படும். ஆனாலும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளவு நம்ம பக்கத்துல இருந்து ரொம்ப தீவிரமான முயற்சி தேவை, நல்ல சிரவணம் தேவை, நம்மளுடைய நம்ம யாராவது நல்ல முதிர்ந்தவர்கள் கிட்ட இருந்து கேட்டு நம்ம எப்படி வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறதுன்றதுக்கு, நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறது முன் வாரத்துக்கு முயற்சி தயாரிக்கணும். அதனால கேவலம் வெறுமனை இந்த இந்திரிய திருப்தியே வாழ்க்கையை கொண்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா மங்களகரமான வாழ்க்கையா நம்மளுக்கு நடக்காது. அது மிகவும் அவசியம். பிரபுபாத் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஒரு மிகப்பெரிய இந்த மனித சமுதாயத்திற்கே அவர் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன, இந்த நாம சங்கீர்த்தனத்தை சைத்தன்ய மகாபிரபு கொடுத்தார். கலியுகத்துல ரொம்ப கஷ்டம், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கர்ப்பதான சம்ஸ்காரம், சம்ஸ்காரனால என்னன்றது தெரியாது, இல்லைன்னா கர்ப்பதான சம்ஸ்காரம் இன்னைக்கு இந்தியாவில இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஊடுருவலின் காரணத்தினால, கிருஷ்ண பக்தி இயக்கம் பல இடங்கள்ல போய் இந்த பகவான நாம சங்கீர்த்தனை ஏற்படுத்துறதுனால மிகவும் மங்களமான சூழ்நிலைகள் ஏற்படுது. பஞ்ச யக்கியம் அப்படின்னு கர்மகாண்டத்துல சொல்லப்படுது. பஞ்ச யக்கியம், நம்ம பல விதமான பாவ காரியத்துல ஈடுபடுறோம். அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பல விதமான பாவ காரியத்துல ஈடுபடுதுன்றது பாக்குறோம். அதாவது என்ன பல விதமான பாவ காரியம்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாம பல விஷயங்கள் பண்ணுறோம். ஒரு தண்ணி குடிக்க போறோம், ஒரு ஒரு சொம்புல தண்ணி வச்சிருக்கோம், அந்த சொம்புல கூட வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இப்படி தள்ளும்போது கூட சில கிருமிகள் இறந்து போறது. அதற்கு பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய மசாலா எல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அதுல மசாலா வரும்போது சில நிறைய சில நம்மளுக்கே தெரியாத சில பூச்சிகள் இறந்து போறது, இல்ல சில கிருமிகள் இறந்து போறது, அதனால பாவம் ஏற்படுறது. அப்புறம் இப்ப நம்ம வந்து சமைக்கிறதுக்கோசம் நெருப்பை வந்து அக்னியை வந்து தொடங்குறோம், ஆரம்பிக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் பாத்தீங்கன்னா சில சின்ன பூச்சிகள் செத்து போறது, நம்ம தெருக்கல நடக்கிறோம் நிறைய பூச்சிகள் செத்து போறது. இது மாதிரி இந்த பஞ்சசூனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பல இந்த மாதிரி வன்முறையை ஏற்படுத்துறோம். சோ இது மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த பல தெரிஞ்சோ தெரியாமையோ பல விதமான பாவ காரியங்களும் ஈடுபட்டுருக்கோம். ஆனா இந்த எல்லா பாவ காரியங்களும் ஈடுபடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த யக்கியத்தை நம்ம செய்யணும். அந்த உயர்ந்த யக்கியமானது என்ன அப்படின்னா, அதுதான் சங்கீர்த்தன யக்கியம். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு மிக கருணையோட நம்மளுக்கு கொடுத்தாரு. அந்த கருணையோட கொடுத்த சைத்தன்ய மகாபிரபுடைய யக்கியத்துல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா, இங்க நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கணும். அதற்கான சிறந்த நிரூபணம் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துல இருக்கக்கூடிய பக்தியை பயிற்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்தியாவில கூட சரி நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை முன்னாடி ரொம்ப பாவகரமான வாழ்க்கையெல்லாம் இருந்தது. அவங்க எல்லாரும் நல்ல ஒரு சிறந்த ஆன்மகங்களாகவும் பெண்களாகவும் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க கிருஷ்ண பக்தியில. குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல தவறான பாலுறவு, சூதாட்டம், மாமிசம், போதைப் பொருட்கள், இந்த நான்கு விஷயங்களையும் ஒரு சராசரி மனுஷன் மேற்கத்திய நாடுகளை ஈடுபடக்கூடியவனதான் இருக்கும். ஆனா அவங்க எல்லாருமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னா, எப்படி அவங்க எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை கிடைச்சிருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை ஸ்ரீல பிரபுபாதர் மூலமாக அவங்க பெற்று, அவங்க எல்லாரும் நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டு, பாகவத சிரவணத்துல ஈடுபட்டு, பகவத்கீதையை தங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து, மிகவும் தூய்மையானவர்களாக ஏற்றம் பெற்று, மற்றவர்களையும் தூய்மையானவர்களாக ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை கொடுத்து, நிறைய பேர் இன்னைக்கு இந்தியாவுக்கும் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களால அசுரத்தனமான மனப்பான்மை கொண்ட மக்களுடைய மத்தியில மாற்றம் ஏற்படுறது. அதனால எவ்வளவு ஒரு அவசியம் இந்த இந்த சிறந்த கட்டுப்பாட்டு வழிமுறை. கட்டுப்பாட்டு வழிமுறைன்றது என்ன, இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு என்ன, கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறதே சிறந்த குடும்ப கட்டுப்பாடு. யாருமே நீங்க அதை சொல்லித்தரது இல்லை. மனதையும் புலன்களையும் நீ கட்டுப்படுத்துற, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்லிட்டீங்க மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும், எப்படிங்க கட்டுப்படுத்துறது, கஷ்டம்தான். ஆனா நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ரிஷிகேஷன் கிட்ட சரணடைகிறதன் மூலமாக, அந்த ரிஷிகா ஈஷா புலன்களுக்கு ஈஷனான பகவான் கிட்ட சரணடைகிறதன் மூலமாக நம்ம புலன்களுக்கு சக்தியை தர. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தூய்மை அடைகிறதுக்கான பாதையை பின்பற்றுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய மனதும் நம்ம மனதுல
வரக்கூடிய சிந்தனைகள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்ல மாற்றம் ஏற்படும். ஏன்? கிருஷ்ணனுடைய தொடர்பு இருக்கிறது மூலமா. வேற கதியே கிடையாது, நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. தலைகீழ் நின்று பாருங்க, ஏதாவது இந்த யோக பயிற்சி அந்த யோக பயிற்சி பண்ணி பாருங்க, சாத்தியம் இல்லை, முடியாது, மிகவும் கஷ்டம் அப்படின்றது முக்கியமான கருத்து. அப்போ என்ன அர்த்தம், திதி இப்பேற்பட்ட காரியங்கள் ஈடுபட்டு அவங்க என்ன வருத்தப்படுறாங்க அப்படின்னா, ஓ நான் வந்து இந்த சம்பவம் நடந்துடுறது, அவங்க வலுக்கட்டாயப்படுத்தி கஷ்டப்பெற உறவுக்கு அழைத்துடுறாங்க. அந்த 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 நேரத்துல அந்த எந்த நேரத்துல அவங்க சேரக்கூடாது, நேரத்துல சேர்ந்துடுறாங்க. அதற்கு பிறகு ரொம்ப வருத்தத்துக்கு உட்படுறாங்க திதி. ஓ நான் இப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டேன், உங்களையும் கட்டாயப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பர்கிட்ட தன்னுடைய வருத்தங்களை வெளிப்படுத்துறாங்க. தன்னோட தான் பண்ண தப்பை வந்து உணர்றாங்க, பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு 90 விஷயமும் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம பண்ணிருக்கிற தப்புன்றதை நம்ம ஒத்துக்கிறோம், எவ்வளவு பேர் நம்ம பண்ணிருக்கிற தப்புன்றத உணர்றோம், தப்புன்றத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கேக்குறாங்க, என்ன தப்பு இருக்கு, என்ன நீங்க ஏன் அப்படின்னு திருமணம் பண்ணி, ஒரு பொண்ணு பெண்ணாக பிறகு திருமணம் செஞ்சுதான் ஆகணுமா, ஒரு பையன் திருமணம் செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான கேள்விகளை கேட்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்த சூழ்நிலையில திதி தன்னுடைய தவறை உணர்ந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, வருத்தப்படுறாங்க. நான் அபராதம் பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், என்ன தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு தன்னுடைய மன்னிப்பை வெளிப்படுத்துறாங்க. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கல. இது நாம பேசிட்டு 3வது அத்தியாயம் 3வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 44 45வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல அவங்க வெளிப்படுத்துறாங்க, நான் வந்து இப்ப வருத்தப்படுறேன், நான் பண்ண தப்புக்கோசரம் நான் வந்து நீங்க பகவான் அந்த அளவுக்கு ஸ்துதிக்க வழிபடக்கூடியவர், உங்களுக்கும் நான் அபராதம் பண்ணிட்டேன், சிவபெருமான நான் மதிக்கல, அதனால எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய கொடூரமான பாவ அவங்களுக்கு வந்து கொடூரமான பின்விளைவுகள் இருக்கும், நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வருத்தத்தை தெரிவிச்சதுனால அப்புறம் அங்க கஷ்யபர் பேசுறார். இந்த ஸ்லோகத்துல கஷ்யபர் சொல்றார், நீ இந்த மாதிரி வருத்தப்பட்டதுனால நிறைய ஸ்துதிகளை சிவபெருமான் மேல செலுத்தியதுனால, பகவான் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிறதுனால நிறைய நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் இங்க என்னெல்லாம்னு. முதல்ல பண்ண தவறுக்கோசரம் வருத்தப்படுறது, உண்மையிலே மனதளவுல வருத்தப்படுறது. அதற்கப்புறம் தகுந்த மரியாதையை உயர்ந்த வைஷ்ணவர்கள் பகவானுக்கு வெளிப்படுத்துறது, அப்புறம் பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நீ ஈடுபட்டதுனால உன்னுடைய குடும்பத்துல வம்சத்துல பெரிய இரண்டு உனக்கு பிறக்கக்கூடிய மகன்கள் மிகப்பெரிய அசுரர்களாக பிறப்பெடுத்தாலும் அவங்களுடைய அந்த வம்சத்துல வரக்கூடிய ஒரு குழந்தை சிறந்த பக்தனாக வருவான் அப்படின்றத சொன்னார். அப்புறம் உன்ன சொல்ற அப்படின்னா, உன்னுடைய ரெண்டு மகன்களும் பகவான் விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரத்தினால அவங்க இறந்து போவாங்க, அதனால அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் கஷ்யபர் வந்து வெளிப்படுத்துறார். அப்புறம் அப்படி சொல்லும் பொழுது மேலும் கஷ்யபர் விளக்குறார், என்ன ஒரு வாய்ப்பு ஏற்பட போறது, இப்பேற்பட்ட இந்த குடும்பத்துல உனக்கு பிறக்கக்கூடிய ஒரு பேரன் அவன் எப்பேற்பட்டவனா பிறக்க போறான், எப்பேற்பட்ட பிறப்பு அவனுக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்லி பிரஹலாத் மகாராஜனுடைய உன்னத நிலை என்ன, அவர் எப்படி பக்தியில சிறந்தவரா இருப்பார் அப்படின்ற சில ஸ்லோகங்களை மேற்கோள் காமிக்கிறார். அந்த ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் வருத்தம், இப்பேற்பட்ட அசுரர்கள் பிறக்க போறாங்க அவங்க, அப்புறம் மேலும் விளக்குறாங்க எப்பேற்பட்ட கொடூரமான காரியத்தெல்லாம் பண்ணுவாங்க, பிராமணர்களுக்கு இன்னல் ஏற்படுத்துவாங்க, சமுதாயத்துல அமைதி நிலவப்படாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவோம், ஈஸ்வரோகம் அகம்போகி அப்படின்ற அசுர குணத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்கன்ற கருத்துக்கள் சொல்றாங்க, சொல்றாரு கஷ்யபர். அதற்கு பிறகு இப்போ பிரஹலாதருடைய ஏற்றத்தை பத்தி இந்த ஸ்லோகத்துல விளக்குறாரு. சவை மகா ஸ்லோகம் 48 14வது அத்தியாயம் 3வது ஸ்கந்தம். சவை மகா பாகவதோ மகாத்மா மகானுபாவோ மகதாங் மஹிஷ்டஹ ப்ரவ்ருத்த பக்த்யாய அனுபாவிதாஶயே நிவேஷ்ய வைகுண்டமிமம் விஹாஸ்யதி. சொல்றார், ஏ இந்த பையன் இந்த பிரஹலாத் எப்பேற்பட்டவனா இருப்பான், மகாபாகவதோ மகாத்மா, மகா ஆத்மா. ஆத்மான்றதுக்கு சில சமயம் புத்தி அப்படின்னு மொழிபெயர்க்கப்படுறது. அப்போ மகா ஆத்மானா விரிவடைந்த புத்திசாலித்தனம் அவனுக்கு இருக்கும். ஏன்னா விரிவடைந்த புத்திசாலித்தனம், மகாபாகவதன் மிக உயர்ந்த பக்தனாக இருப்பான், மகா அனுபவ அவனுடைய தாக்கம் மிகவும் பலமாக இருக்கும் சமுதாயத்துல, அவனுடைய சங்கத்துல யாரோ வராங்களோ அவன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவான். மகதான் உயர்ந்த ஆத்மா அவன், மகிஷ்டக மிகவும் உயர்ந்தவன்,
பிரவருத்த பிரவருத்த அப்படின்னா நல்லா முதிர்ச்சி அடைந்தவன். என்ன அஞ்சு வயசு பையன் என்ன பெரிய முயற்சி அடைந்தவனா இருப்பான். அந்த அஞ்சு வயசுல தீர்க்க தரிசியாக இருந்தான் பிரகலாதன். அவ்வளோ தத்துவங்களை புரிஞ்சு கொண்டிருந்தான். தூய பக்தனாக ஐந்து வயதில் இருந்தான். அந்த பிரகலாதனிடம் கேட்டோம், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்ன்ற நவவித பக்தியை பிரகலாதர் வந்து விளக்குறார் இரண்யகசிபு. இதுதான் சாலச்சிறந்த அதித உத்தமம், ஞானத்திலேயே மிகவும் உயர் உத்தமமான ஞானம் இது அப்படின்றத பிரகலாதர் விளக்குறார். அப்போ அவர் சொல்றார், இப்பேற்பட்ட உயர்ந்த பக்தனுடைய புத்திசாலித்தனம் விரிவடைந்திருக்கும், அவன் வந்து இருக்கக்கூடிய ஆத்மாக்களே மிகவும் சிறந்தவனாக இருப்பான், அவன் புரியக்கூடிய பக்தி தொண்டு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும், அவன் எப்பயுமே பேர் ஆனந்தத்துல மகா அனுபவம் உயர்ந்த ஆனந்தத்துல ஆழ்ந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பௌதிக உலகத்தை விட்டு அவன் விலகின பிறகு அவன் பகவானுடைய வாசஸ்தலத்தை சென்று அடைவான் அப்படின்ற அற்புதமான கருத்தை கஷ்யபர் விளக்குறார். மேலும் ஒரு ஸ்லோகத்துல அவனுடைய உயர்ந்த குணங்களை சொல்றார். என்ன அந்த உயர்ந்த குணங்கள்? அலம்பத ஷிலதரோ குணாகரோ ருஷ்ட பிரரத்யா வ்யதிதோ துகேதிஷு அபூத சத்ருர் ஜகத சோகஹர்த்தா நைதாகிகம் தாபம் இவோ துராஜஹ. சொல்ற அலம்பத சிறந்த ஒழுக்கம் நிறைந்தவனாக இருப்பான். ஷிலதரோ ஷிலதர அப்படின்னா நல்ல குணங்கள் கொண்டவனாக இருப்பான், தகுதி வாய்ந்தவனாக இருப்பான். குண ஆக்கரக நற்குணத்தின் இருப்பிடமாக அவன் இருப்பான். ரிஷ்டக ரிஷ்டகனா எப்பயுமே ஆனந்தத்தோட இருக்கிறது. அதாவது பக்தன் பார்த்தோம் அப்படின்னா பக்தன் சுகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே எந்த நல்ல நல்ல ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும் கெட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும் இந்த ரெண்டு தீபத்தையும் அவன் கவலைப்பட மாட்டான். அவன் பாடு ஆனந்தமா கிருஷ்ணருடைய சேவை ரிஷ்டக. அப்புறம் இங்க விளக்கப்படுறது பரருத்யா. இது ரொம்ப அற்புதமான குணம். இது ஒரு பக்தனால மட்டும்தான் இந்த குணத்தை கொண்டிருக்க முடியும். மற்றவங்களுடைய நல்ல மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவன் சந்தோஷமா இருக்கும், மற்றவங்க வருத்தப்பட்டா இவன் வருத்தப்படுவான். இந்த கலியுகத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவன் சந்தோஷமா இருக்கான், என்னடா ஒரே வருத்தமா இருக்க, அவன் சந்தோஷமா இருக்காங்க, அடப்ப அதனால உனக்கினடா வருத்தம், ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கானே. அதனாலதான் பர துக்க துக்கி அப்படின்றது ஒரு வைஷ்ணவனுடைய குணம். அபூத சத்ரு அவனுக்கு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த விதமான எதிரிகளும் கிடையாது, சத்ருக்கள்னு யாருமே கிடையாது. ஜகதா இந்த உலகத்திலே யாரும் சத்ருக்கள் கிடையாது. சோக ஹர்த்தா அது மட்டும் இல்லாம அப்பேற்பட்ட பிரகலாதன் என்ன பண்ணுவான்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சோகத்தல ஹர்த்தா அது எல்லாத்தையும் அவன் வந்து விளக்கிடுவான். எப்படி கிருஷ்ண பக்தியை கொடுப்பதன் மூலமாக, அப்புறம் எப்படி வந்து அவனுடைய எப்படி அந்த சோகத்தை பிரபஞ்சத்தின் முழுக்க அவன் எடுப்பான், எப்படி வந்து ஒரு இந்த வெயிலுடைய தாபம் தாபம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நைதாகிகம் தாபம் இவோது ராஜா, எப்படி இந்த கொழுந்து விட்டு எறியக்கூடிய வெயில், அந்த கொழுந்து விட்டு எறியக்கூடிய வெயில் வந்து சாயங்கால வேலை ஆன பிறகு அந்த எப்படி ஒரு கொடுமையான நிலா வந்து அந்த வெயிலுடைய பாரத்தல வெயிலுடைய தாக்கத்தை வந்து குறைக்கிறதும், அதே மாதிரி பக்தனுடைய சங்கத்தின் மூலமாக இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்னால ஒருத்தன் விளக்கப்படுவான் அப்படின்றதையும் சொல்லப்படுறது. அதற்கு பிறகு இதை கேட்ட பிறகு திதி வந்து மிகப்பெரிய அளவுல சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு இருந்த கஷ்டத்துல இருந்து அவங்க சொல்றாங்க, மைத்ரேயர் சொல்றார், ஸ்ருத்வா பாகவதம் பௌத்திரம் அமோதத திதிர் பிருஷம். ஸ்லோகம் 51, புத்ரயோஷ்ச வதம் கிருஷ்ணாத் விதித்வாசின் மகாமனாஹ. சோ மைத்ரேயர் சொல்றார், தன்னுடைய பேரன் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பக்தனாக இருப்பான் அப்படின்றத கேட்ட உடனே அது அது ஒண்ணு. ரெண்டாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல, புத்திரயோஷ வதம் கிருஷ்ணா, கிருஷ்ணனால என்னுடைய புத்திரர்கள் இறந்து போவாங்க அப்படின்றத கேட்ட பிறகு திதிக்கு என்ன இருந்தது, தன்னுடைய மனதுல அமைதி ஏற்படுது. மிகப்பெரிய சஞ்சலமும் கஷ்டமும் வருத்தத்தோட இருந்தாங்க. திதி இப்பேற்பட்ட பாவகாரியத்துல ஈடுபட்டேன், மிகவும் கொடூரமான செயல் ஈடுபட்டேன், அதற்கு பிறகு வருத்தப்பட்டு மனம் வருந்தி தன்னுடைய கணவன் கிட்ட அடிபணிந்து பிரார்த்தனைகளை சிவபெருமானுக்கும் பகவான் புருஷோத்தமான பகவான் கிருஷ்ணருக்கும் தான் தன்னுடைய பிரார்த்தனைகளை வெளிப்படுத்தி தன்னுடைய தான் பண்ண தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்ட உடனே இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பிருஷம் அப்படின்ற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல உபயோகப்படுத்தப்படுறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மேல மிகவும் உயர்ந்த விளைவு ஏற்பட்டது. அவன் எதிர்பார்க்கல, திதி பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாவகாரியம் பண்ணிட்டேன் அப்படின்றத புரிஞ்சிருந்தாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கதி ஏற்பட்டது அவங்களுக்கு. சோ இதை நம்ம இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல தப்பான காரியத்தை ஈடுபடக்கூடாது, அதற்கு நம்மளுக்கு எது சரி எது தவறுன்றது தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு அந்த தப்பான காரியத்துல எப்படியோ ஈடுபட்டாலும் கூட நேர்மையாக நம்ம பண்ணிருக்கிற தப்புல இருந்து எப்படி விலகிறதுன்றதுக்கு ஒரு வைஷ்ணவன் கிட்ட போய் தஞ்சம் புகுணும். வைஷ்ணவன் கிட்ட தஞ்சம் புகுந்து, நான் தயவு செய்து நான் வந்து ஒரு பாவி, என வந்து தயவு செய்து என இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து என விடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம யாசிக்கணும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்ப பாவத்துல இருந்து நம்மளால விடுதலை அடைய முடியும். அதுதான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நம்ம கண்கூடாக பார்க்கலாம். முன்னாடி எப்படி எப்படிலாம இருந்தவங்க இந்த பகவத் பக்தி அப்படின்ற மார்க்கத்தை எடுத்துருந்ததுனால அவங்க மிகப்பெரிய அளவுல தூய்மை அடைந்து ஆனந்தமான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். சோ அதை விட இன்னைக்கு அதோட இன்னைக்கு உபன்யாசத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்றதை நம்ம கேட்க போறோம். இது வரைக்கும் நம்ம பேசுறதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், விமர்சனங்கள் இருந்துன்னா நீங்க உங்களுடைய கையை ரைஸ் பண்ணுங்க. கையை ரைஸ் பண்ணி நீங்க வந்து சொல்லுங்க, நம்ம அந்த கேள்விகளை கேட்கலாம். இல்லை எனக்கு நீங்க நேரடியாக நீங்க கேள்விகளை கேட்கலாம், இல்லை எனக்கு சாட்ல மெசேஜ் நீங்க அனுப்புங்க. ஹரே கிருஷ்ணா. இங்க இன்னொரு ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்க வரைக்கும் நான் ஒரு ரெண்டு கருத்துக்கள் சொல்ல போறேன். சேத்துராமன் வந்து கையை உயர்த்திருக்கார். ஓகே, எஸ் சேத்துராமன் பிரபு, எஸ் பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சேத்துராமன் கேக்குறதா நான் பேசுறது? ஹரே கிருஷ்ணா. சரி, வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. அவரோட லைன் எனக்கு கிடைக்கல. யாருக்காவது சாட்லயே நீங்க மெசேஜ் அனுப்பலாம் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா. ஓகே, நான் ஒரு கருத்து சொல்ல வந்தேன், அந்த கருத்தை நான் சொல்றேன் கேள்வி வர வரைக்கும். என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து ஏதாவது ஒரு வெறும் ஒரு வெறும் பிரம்மச்சாரிகள் வெறும் சன்னியாசிகள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது. ஒன்னு சொல்லணும்னா, இந்த சமுதாயத்துல 90% 95% 99% கூட சொல்லலாம் மேற்பட்ட மக்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. அப்படி அதுதான் கலியுகத்துல சாத்தியமான ஒரு காரியமும். ஆனாலும் வெறுமன வாழ்க்கையோட குறிக்கோள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது கிடையாது. நம்ம இந்த குடும்பத்தைல இருந்து எப்படி பகவானுடைய குடும்பத்துக்கு ஏற்றம் பெறணும்ன்றது பார்க்கணும். அதற்கு ரொம்ப அழகான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கடினமானது கிடையாது. நம்ம வாழ்க்கையை சிறந்த வகையில ஒருத்தர் ஒருத்தர் எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் பக்தியை பயிற்சி பண்ணிட்டு நம்ம கிருஷ்ணோட சேவை ஈடுபடுறதன் மூலமாக உன்னத வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க ஆறுமுகம் பிரபுடைய ஒரு கேள்வி வந்திருக்கு, பார்க்கலாம். நம்ம குறிப்பா இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம சொல்லலாம், இங்க ஆர்வம் கேட்கிறாரு, இது வந்து பகவானுடைய விருப்பம் அப்படின்றத சொல்லலாம். பகவானுடைய விருப்பம் அப்படின்றத அவருடைய லீலை அவர் புரியறதுக்கு இருக்கார். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு வந்து பிறப்பெடுக்கணும், அந்த லீலையில அவங்க பாத்திரமா இருக்காங்க. அதை விட நம்ம குறிப்பா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படி இந்த மாதிரியான நம்மளும் அதுக்கு அடிபணிந்து போயிடக்கூடாது, எப்படி நம்ம சிற்றின்பத்திற்கு அடிபணிந்துடக்கூடாது, தவறான நேரங்கள் எப்படி நம்ம தவறான காரியங்கள் பண்ணக்கூடாது, தவறான உறவுல ஈடுபடக்கூடாது அப்படின்றத முக்கியமான பாடமா நம்ம தெரிஞ்சுக்கணும். தித்தியுக்கும் கஷ்யப்பிற்கும் ஏற்பட்ட இந்த சூழ்நிலை, ஏன் அதுவும் ஒரு கண்ணோட்டம், நீங்க சொன்ன கண்ணோட்டமும் வாஸ்தவம் தான், அது தவிர்க்க முடியாது, அதுவும் உண்மைதான். தானு பிரீத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஜபம் செய்யறதின் மூலமாக நம்ம படிக்கிறது வந்து படிப்பதுல முன்னேற்றம் அடையுமா? அல்ல, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து படிக்கிறதின் மூலமாக ஜபம் செய்யறது முன்னேற்றம் அடையுமா? இப்போ நான் இந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன கருத்து அப்படின்னா, இது வந்து எப்படின்னா, ஒரு ஸ்ரவணம், நல்ல ஸ்ரவணம் எங்க இருக்கோ, ஸ்ரவணம் படிக்கிறதும் ஸ்ரவணத்திற்கு சமம். பிரபுபாடு புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல ஸ்ரவணத்தின் மூலமாக நல்ல கீர்த்தனம் ஏற்படும். நல்ல ஸ்ரவணத்தின் மூலமாக சம்பந்த ஞானம் பலப்படுத்தப்படும். சம்பந்த ஞானம் பலப்படுத்துவதன் மூலமாக என்ன ஏற்படும், நம்ம கீர்த்தனத்துல நல்லா பண்ண முடியும். அதனால இது ரெண்டும் தொடர்புடையது. நல்ல கீர்த்தனத்தை கீர்த்தனத்துல ஈடுபடும் பொழுது
மேலும் மேலும் தூய்மை அடைவோம். அப்ப இன்னும் பகவானுடைய பகவான் சொல்லிருக்கக்கூடிய அறிவுரைகள், ஆச்சாரியர்கள் சொல்லிருக்கக்கூடிய அறிவுரைகள் இன்னும் நம்மளால நிறைய அதுக்கு புரிதல், நிறைய புரிதல் ஏற்படும். அதனாலதான் நம்ம பகவத்கீதை ஒரு தடவை படிச்சேன் மூடி வைக்க வேணும், பாகவதம் ஒரு தடவை படிச்சேன் மூடி வைக்க வேணும். படிச்சுட்டே இருக்கணும், நம்ம கேட்டுட்டே இருக்கணும், சேவை செஞ்சுட்டே இருக்கணும். படிக்கிறது, கேட்கறது, சேவை செய்யறது நம்மளுடைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும். பிராணயம் அர்த்தயம் தியா வாச்சா, நம்மளுடைய பிராணம், நம்மள்ட இருக்கக்கூடிய சொத்து, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து நம்ம கிருஷ்ணருடைய அற்புதமான சேவையில் இருக்கு ஈடுபடக்கூடியதா இருக்கணும். இப்போ அடுத்த கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்கு, ஒரு தான் போலாம். அடுத்த கேள்வி தானு பிரீத்தி கேட்டு சிவகுமார் கை ரைஸ் பண்ணிருக்காரு. நான் மற்ற சாட்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்தது வரேன், அதை நான் பாக்குறேன். சிவகுமார், எஸ் பிரபு, சிவகுமார் பிரபு, ஹரே கிருஷ்ணா. இல்ல நீங்க சாட்ல மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு உங்களோட இதுவும் கேட்கல. டெக்னிக்கல் சிவகுமார் அன்மியூட் பண்ணிருக்கேன். இந்த சம்ஸ்காரம் சொன்னாங்க, இப்போ அந்த பிறக்கிற குழந்தையோட ஜீவாவோட கர்மாவும் ஒரு ஃபேக்டரா இருக்கும்ல பிரபு, அது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பிரபு. ஏன்னா ஒரு கர்மாதீனமா தானே பிரபு இந்த பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை வரும்ன்றதே ஒரு அளவுக்கு டிசைட் ஆகி வருது. அதுல இந்த இந்த சம்ஸ்காரமும் அந்த நேரமும் எப்படி அந்த ஃபேக்டர் பிளே பண்ணுன்றது யோசிச்சேன் பிரபு. அந்த ஒரு கேள்வி இல்ல, கர்மம் இருக்கு, அதே சமயத்துல நம்ம வந்து அந்த கர்மத்தை வந்து எப்படி நம்ம வந்து சொல்லலாம், பூர்வீக ஜென்மத்தின் கர்மத்தினால நாங்க இது மாதிரி செயல் ஏற்படுத்து. ஆனாலும் நம்மளுக்கு அதே பகவான் நம்ம கர்மத்துக்கு ஒத்துற ஒரு கர்மத்துக்கு உட்பட்டு கேள்வி என்னன்றதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கர்மத்தினால இப்படிப்பட்ட ஒரு செயல் ஈடுபடுறான்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். கர்மத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் அந்த கர்மத்திலேருந்து எப்படி நம்ம விடுபடுறதுன்றதுக்கான அறிவுரை சாஸ்திரத்திலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் தர்மத்தை பின்பற்ற வேண்டிய காரியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பூர்வீக ஜென்மத்தை என்ன பாவ காரியம் வேணா பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னாடி என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான வழிகாட்டுதல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால நம்ம அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுவதன் மூலமாக, இந்த சம்ஸ்காரங்களை பின்பற்றுவதன் மூலமாக நம்மளுடைய சுக்ருத்தியை நம்ம அதிகரிச்சுக்கலாம். அதன் மூலமாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கை சிறந்த வகையில மாற்றி அமைக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. சேத்துராமன் நீங்க கை ரைஸ் பண்ணிருக்கீங்க, வரேன் திருப்பி. நான் வந்து முக்கியமான சாப்டர் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற இந்த மேரேஜ் சிஸ்டம், இந்த டைவர்ஸ் எவ்வளவு நீங்க சொன்னீங்க, இத பத்தி வந்து ஈவன் ரெண்டு ஜெனரேஷன் முன்னாடி கூட நிறைய பேருக்கு தெரியல. அத வந்து எப்படி அவளுக்கு வந்து போய் சேரும்படியா சொல்றது, எப்படி அவ தெரிஞ்சுப்பாத, எது நம்ம சிறந்த வகையில் கேட்டிருக்கிற நல்ல கேள்வி, எப்படி இவங்களுக்கு நம்ம இந்த விஷயங்களை தெளிவுபடுத்த வெளிப்படுத்துறது, எப்படி அவங்களை தெரிய வைக்கிறது, எப்படி அவங்களை புரிய வைக்கிறது, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிறந்த வகை. இப்போ நீ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன இந்த டிசம்பர் மாரத்தான்ல வந்து நம்ம புத்தகங்கள் விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம். சிறந்த வகை என்ன அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கறதன் மூலமாக. சோ அதனால தான் நிறைய பேர் நாங்க பரிந்துரைப்போம், ஏதாவது ஒரு திருமணமோ இல்ல கிரகப்பிரவேசமோ இல்ல யாருக்கும் ஒரு பிறந்த நாளோ இல்ல யாரோ ஒருத்தருடைய மறைவு நாளோ எதுவாக இருக்கட்டும், நீங்க வந்து அவங்களுக்கு நன்கொடையா கொடுக்காம, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ இல்ல வாஷிங் மிஷினோ இல்ல வந்து ஏதோ செக் அதை கொடுக்காம, பிரபுபாதருடைய புஸ்தகங்களை தயவு செய்து அவங்களுக்கு தானமா கொடுங்க, அது அவங்களுக்கு பரிசா கொடுங்க. அது வந்து நித்தியமா அவங்களுக்கு நித்தியமான அவன் கிருஷ்ணருக்கும் அந்த ஒரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை ஏற்படுத்தி கொடுங்க, அது அவங்களுடைய அவங்களுக்கு அது அதை புதுப்பிக்கும். சோ தயவு செய்து அப்ப நீங்க அது நம்ம நம்ம வந்து ஒரு மன எழுச்சினால நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் நினைக்கிறோம், சிறந்த உதவி நம்ம எப்படி பண்றது, நீங்களுடைய மனசுல இப்ப எழுத்திருக்கேன் அந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி அது. ஏன்னா எப்படி அவங்களுக்கு உதவுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். தொடர்ந்து அது மாதிரி நீங்க வந்து யாருக்கெல்லாம் முடியுமோ, எவ்வளவோ சின்ன புஸ்தகங்கள் கூட இருக்கு ஸ்ரீல பிரபுபாத், ஒவ்வொரு சவால்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, பக்குவமான அதுல வந்து பிரபுபாத் இதை பத்தி எல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு சமுதாயத்துக்குரிய பிரச்சனைகள் என்ன, அப்போ உண்மையிலேயே சிந்திக்கக்கூடியவன், அவன் வாழ்க்கையில யாருமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஓ ஆமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம ஈடுபடுறோமே
அப்படின்றத யோசிச்சு எப்படி என்ன பண்ணலாம், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்றதுக்கு முன்னேறுவோம். அதுக்கு நாம இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறோம், அப்புறம் நாம சங்கீர்த்த நிகழ்ச்சிகள் நடத்துறோம், நிறைய விழாக்கள் நடத்துறோம். இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தினுடைய நோக்கமே அதுதான், எப்படி மக்களுக்கு இதை நம்ம கொடுக்கறது அப்படின்றது. அதனால பிரபுபாத சொல்ற சிறந்த உதவின்றது இந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கக்கூடியது. ஹரே கிருஷ்ணம். இப்போ அடுத்த கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்கு, இன்னைக்கு நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்போ வந்து தானு பிரீத்தி கேள்வி முடிஞ்சது. இப்போ சோமேஸ்வரர் கேக்குறார், எவ்வளவு சம்ஸ்காரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எவ்வளவு சம்ஸ்காரங்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 60 சம்ஸ்காரங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம அது இன்னொரு ஒரு வகுப்புல வந்து என்னெல்லாம் சம்ஸ்காரங்கள் அப்படின்றத பத்தி அடுத்த ஒரு வகுப்புல பாக்கலாம். குறைந்தபட்சம் இந்த சமுதாயத்துல நம்ம பின்பற்ற வேண்டியது, உதாரணத்துக்கு இந்த கர்ப்பதானம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடிலேயே ஆரம்பிக்க முடியுது கர்ப்பதான சம்ஸ்காரம். அப்புறம் குழந்தை பிறகு, அப்புறம் சீமந்தம்னு இருக்கு, அதற்கு பிறகு குழந்தை பிறந்த உடனே பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள், அதுக்கப்புறம் குழந்தை வந்து குழந்தைக்கு வந்து முதல்ல, அப்புறம் வந்து தலைமுடி முடி திருத்தம் இருக்கு, அதுக்கப்புறம் வித்யாரம்பம் இருக்கு, அப்புறம் கர்ணச்சூடா இருக்கு, இது மாதிரி நிறைய, அப்புறம் காது குத்துறது, அதுக்கப்புறம் முதல் தடவை பாடத்தை கத்துக்கிறது, இவ்வளவு எவ்வளவோ சம்ஸ்காரங்கள் இருக்கு. இந்த சம்ஸ்காரங்கள் எதற்கோசம் இருக்குன்னா அந்த குழந்தையை நல்ல தர்மத்திலே தர்மத்தை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில கொண்டு வரதுக்கோசரம் இது இருக்கு. கலியுகத்தில் இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறது மிகவும் கஷ்டம். இருந்தாலும் என்னெல்லாம் சம்ஸ்காரங்கள் சிறந்த நம்மளால கடைப்பிடிக்க முடியுமோ அதை கடைப்பிடிக்கலாம். மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம நினைவு வச்சுக்கணும், என்ன அப்படின்னா கலியுகத்துல இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சு பகவான் என்ன பண்ற, பிராயண அல்பாயுஷ சபிய கலவு அஸ்மின் யுகேஜன, அல்பாயுஷ இருக்கு இல்லையா, நான் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், அந்த கர்ம காண்டம் பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இந்த எங்கேயத்தை பண்ண போறேன், அது எங்க தெம்பு இருக்கு, எங்க இதை பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, சொல்லி கொடுக்கறது யார் இருக்காங்க, இது எல்லாத்தினுடைய பண்ணக்கூடிய யக்கியத்தினுடைய எல்லாம் ஒரு மிகவும் சிறந்த யக்கியம் சங்கீர்த்தன யக்கியம். சைத்திர மகாபுரம் கொடுத்திருக்கூடிய இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த யக்கியத்துல ஈடுபடுறதன் மூலமாக என்ன ஏற்படுறது அப்படின்னா, நல்ல சந்ததியினர்கள் உருவாவாங்க. நல்ல சந்ததியினர்கள் இன்னைக்கு நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சந்ததியும் வந்து நல்ல சந்ததியாக உண்மையிலேயே பாரம் இல்லாத மக்களாக இருந்து உலகத்தினுடைய பாரத்தெல்லாம் குறைக்கக்கூடியவர்களாக ஏற்றம் பெறுவாங்க, அது நடக்கும். அதுதான் நீங்க விஷயம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இங்க பிரபு கேட்கிறார், பரமேஸ்வரன் பிரபு கேட்கிறார், கஷ்யப முனி வந்து ஒரு வீழ்ச்சியடைந்த ஆத்மா இல்ல, கஷ்யப முனி ஒரு சிறந்த மிகப்பெரிய சிறந்த ரிஷி தான், இதன் மூலமா நம்ம ரெண்டு பாடங்கள் கத்துக்கலாம் அப்படியே. அதனால இந்த பௌதிக உலகம் வந்து சுரஸ்ய தாரா, ரொம்ப கவனத்தோட நம்ம இருக்கணும் இந்த பௌதிக உலகத்துல. நம்ம வந்து ஏன்னா பெரிய அனுபவசாலி, எனக்கு எல்லாமே தெரியும், நான் 25 வருஷமா பயிற்சி பண்றேன், 20 வருஷமா பயிற்சி பண்றேங்கன்னு சொல்லி இந்த உலகத்துடைய சட்டத்திட்டங்களை நம்ம மீற முடியாது. புலன் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு மிகவும் அவசியம். அதனால நான் வந்து இப்போ 20 வருஷமா நான் ஆன்மீக பயிற்சி பயின்று இருக்கேன். ஸோ அதனால இப்போ என்ன, நான் வந்து ஒரு சின்ன பெண்ணோட நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து பக்தியை அவங்களுக்கு தனியா சொல்லித்தரேன் அப்படின்லாம் பண்றது ரொம்ப அபாயகரமானது. ஸோ அதனால ஸ்ரீ பக்திதாந்த சரஸ்வதி தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர், அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா முன் உதாரணமாக இருந்தாங்க. எப்படி ஸ்திரீகள் கூட நடந்துக்கணும், ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூட எப்படி நடந்துக்கணும், ஒரு குடும்பஸ்தனாக இருக்கக்கூட எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரியான சமூக வரம்புக்குள்ள நம்ம காரியங்களை பண்ணணும் அப்படின்றது மிகவும் அவசியமானது. அதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம கஷ்யப்பர் வந்து உடனடியாக நம்ம கஷ்யப்பர் வந்து அதே சமயத்துல பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்த, பல ஆன்மீக விஷயங்கள்ல உயர்ந்தவராக இருந்தார். அதே சமயத்துல ஒரு பொருள் வழியில பார்க்கலாம் விளக்கப்படுறது, பிரபுபாதர் விளக்குறார். கஷ்யப்பர் வந்து எப்படி வந்து ஒரு உருவவாதியாக இல்லை அருவவாதியானவராக இருந்தார் அப்படின்றதும் சொல்லப்பட்டது. ஹரிதாஸ் நாமாச்சாரி ஹரிதாசக்கூட உயர்ந்த நிலை என்னன்றதையும் பிரபுபாத ஒரு பொருளில விவாதிக்கிறார். நீங்க அப்புறம் நேரம் கிடைச்சிருந்தா அந்த பாகத்தை படிங்க. ஆனா அவர் ரெண்டுமே இருக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டதுக்கான காரணம் ஆரம்பம் வந்து கேள்வி கேட்டார் இல்லையா, பகவானுடைய ஏற்பாடும் அது பின்னாடி இருக்கு. ஆனா குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டிய இந்த சம்பவத்தில இருந்து என்ன, நம்ம வந்து எப்படி நம்ம பலகீனத்தினால், ஹிருதய பலகீனத்தினாலும் நம்ம தவறான காரியத்தில் ஈடுபடுறோம். அதனால ஹிருதய பலகீனம் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்மளோட ஹிருதயம் கிருஷ்ண பக்தியினுடைய சேவையில ஆழ்ந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஹிருதயம் பலமாக இருக்கும், ஹிருதயம் பலகீனமாக ஆயிடும். அதனால அதை அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது சந்தேகம் கேள்வி, வேற ஏதாவது சந்தேகம் கேள்வி, வேற ஏதாவது விமர்சனம்,
சோ தயவு செய்து நம்ம அடுத்த வாரம் இந்த ஜெய விஜயனுடைய பிறப்பு, அவங்க ஏன் பிறந்தாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம கேட்கறோம். மற்றபடி வேற ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தா நீங்க தயவு செய்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் தயவு செய்து உங்க எல்லாருக்கும் ஒரு பணிவான கோரிக்கை, இந்த மாசம் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இந்த பிரபுபாத் மேரத்தான் மாசம், சோ உங்களால யாருக்கெல்லாம் யாரு நிறைய பேர் நீங்க பாகவதம் கொடுக்கலாம், சைத்தன்ய சரிதாமிரதம் கொடுக்கலாம், நிறைய பிரபுபாத புஸ்தகங்கள் விநியோகம் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது புஸ்தகம் தேவைப்படுது, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது, தயவு செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நீங்க தயவு செய்து நிறைய பேருக்கு உதவுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்படி இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்து அவங்க எல்லாரையும் காப்பாத்தலாம், இந்த திவ்யமான உன்னதமான அறிவை கொடுத்து அவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க உதவுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மிக்க நன்றி. நம்ம அதோட நிகழ்ச்சியை நிறுத்தி முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க வர வாரம் கேளுங்க. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய். ஹரே கிருஷ்ணன்.